கத்துடைய பிரசாங்க சோத்திரம் இன்றைக்குமாய் 1 கொரிந்தியர் 9:8 தேவனுடைய ஆசிரியர் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளெல்லாம் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக வல்லவராய் இருக்கிறார். இங்கே பாருங்க, ஒரு பெரிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. என்னவாங்க? சகலவித என்னவாங்க காரியங்களிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கிறது. அப்போது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக நீங்கள் இருக்கிறதான் கர்த்தருடைய சித்தம். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஐயோ, எனக்கு இது இல்லை, அது இல்லை, சுகம் இல்லை, வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, பணம் இல்லை, இந்த இல்லைன்னு சொல்கிறது யாரை பிசாசு கொண்டு வருது? இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தார் இயேசு. இது கொடுத்தார், மிச்ச சாப்பாடு கொடுத்தார், மிச்சம் துணிக்கைகள் எடுத்தார்கள். 2 தடவை எழுதியிருக்கிறது. பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சகலவத்திலும் சம்பூர்ணமாக இருக்கிற கர்த்தர் செய்கிற தேவன். எப்பொழுதும் கவனிங்க, எப்பொழுதும் வாழ்க்கையில் மேலேயும் கீழே இருக்குங்க, அப்படி வசனம் சொல்லுங்க. எப்பொழுதும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கே புரியும் தமிழில் நினைக்கிறேன். வசனம் கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா புரியும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருப்பீர்கள். ஸோ கர்த்தர் வந்து நம்மளை சம்பூர்ணமாக வைக்கிறதான் அவருடைய சித்தம், அவருடைய பிள்ளைகளை. அது எப்படி நடக்கும், அது என்ன விஷயம்னு பார்க்கணும். பாருங்கள், ஒரு ராஜா ஒருத்தன் தான். அந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா? வேலையாளிகள் எல்லாத்துக்கும் உலகத்தில் அப்போ அந்த நாட்களில் ஒரு பஞ்சம் இருப்பது. பஞ்சம் அந்த ஊரெல்லாம் வந்தப்போ ராஜா சொல்லிட்டார், யாங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, என்னுடைய அரண்மனையில் வேலை செய்கிறவங்களுக்கு முதலாவது அவங்களுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். என்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு நாளும் பட்டினி இருக்கிற எனக்கு இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியமாக தான். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. எந்த நல்லையும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இல்லைனாலும் உருவாக்குகிற தேவன். அப்படியாக உங்களுக்கு உருவாக்கி தருவார் அவர். ஆனால் அவரை நம்ம விசுவாசிக்கணும், அவரை நம்ம நம்பணும். இங்கே கண்டிஷன்ஸ் சில காரியங்கள் போட்டிருக்குது பாருங்கள். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கிறவர்களாக இருக்கும் சகல நற்கிரியை. அவன் நமக்குள்ளே நற்கிரியை இருக்கணும். எப்படிங்க? சகல நற்கிரியை. நமக்குள்ளே அந்த நல்ல கிரியை, நற்கிரியை மற்றவங்களுக்கு நல்லது செய்யுது, கெட்டது செய்யத்தில். அவனை ஒரு கேள்வி கேட்டு வரங்க, நான் அவனை திட்டப்படுறதில் அடிக்க போகுது. ஒரு கேள்வி கேட்டாதவன் ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, இப்படியே பேசுனா நான் நல்ல கேள்வி கேட்டு விட்ருவேன், நல்லா கேட்டு விட்ருவேன். அருமையான சகோதரே, சகோதரியே, அது நற்கிரியே கெட்ட கிரியான்னு உங்களுக்கே தெரியும். அதை பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் குறைபாடுகள் இருக்கிறது? ஏன் இதில் குறைபாடு, அதில் குறைபாடு? ஏன் நற்கிரியை நம்ம செய்யலாம் இருக்கணும். எல்லாரும் நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவாங்க, எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்துவார். அது எப்படி நடத்துவார் பாருங்கள். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு வேண்டிய ஒரு கிருபை இருக்குது. இந்த சம்பூர்ணத்துக்கு வேண்டிய ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபியை பெருக செய்வாங்க. ஹலலுயா. அப்போ அந்த கிருபைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். கிருபைக்கு பாத்திரமாக இருக்கிறனா எப்படி கிருபைக்கு பாத்திரமாக இருக்க முடியும்? நான் பல வருஷங்களுக்கு, பல நாட்களுக்கு முன்பதாக கிருபியை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கிருபைக்கு பாத்திரமாக இருக்கணுனாக்கா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரில் நெருங்கி கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது அந்த கிருபியை கர்த்தர் கொடுப்பார். ஹலலுயா. இந்த கிருபியை கொடுக்கும்போது எங்கேயோ இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் ஏதோ வந்து கொடுத்துட்டு போவான். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். காரை பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகணும், ஐயோ எங்கடா கார் பார்க் பண்ணுறதுன்னு போகும்போது அப்போ தான் வந்து இந்த செக்யூரிட்டி சொல்கிறான், சார் பார்க்கிங்களா சார், அப்படியான்ட்டு சரின்ட்டு ரிவர்ஸில் எடுக்கலான்னு இது பண்ணும்போது பார்த்தாக்கா அப்போ தான் முன்னாள் இருக்க கார் வெளியே போவோம். ஹல்லேலூயா. இப்படி தேவன் கிருபி உள்ள தேவன். சின்ன காரியம் தான் சொல்கிறேன்.
பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக, நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. ஜெபம்படுமா? சர்வர்கள் என்று கொண்டு சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உலகத்து ராஜாக்கள்லாம், சில ராஜாக்கள் தங்களுடைய அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சம்பூர்ணமாக கொடுக்கணும்னு விரும்புகிறார்களே. அதே போல் இப்படி பிள்ளைகளுக்கு நீ சம்பூர்ணமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் சம்பூர்ணமாக கொடுத்து அவளை ஆசிரியத்தை நடத்தும்பா. கிருபை அவளுக்குள்ளாக பெருகட்டும். நீர் ஆண்டுக்குள்ளோம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நீ தம்மை ஆசிரியத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கிருத்தவங்களா சுவதிப்பராக. ஹல்லேலூயா.